என்னதான் பண்ணுறது எதுதான் பண்ணுறது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ்மேட்ஸ் திக்கி தணவிட்டு இருக்கிறதே இந்த அன்சீனில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அது என்ன எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோமா? இது பிக் பாஸ் சீசன் 4 டே 59 அன்சீன். வேக்கப் சாங் போட்டு ஜாலியாக ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அனிதா சம்பத் அண்ட் ரம்யா பாண்டியன் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரை பற்றினா பாலாவை பற்றியும் ரியோவை பற்றியும். அதாவது சண்டே எபிசோடில் ரியோ அவர்களுக்கு அந்த கேப்டன்சி அவர் எப்படி பண்ணார் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டார் கொடுக்கப்பட்டது இல்லையா? ஸோ அது வந்து பாலா எதுக்கு 5 கொடுத்தான் அப்படின்னு வந்து சனம் கேள்வி கேட்டாங்க. அது அவரோட ஒப்பீனியன், அது கொடுக்கறதுக்கு சனம் இது கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாடி அனிதா சம்பத் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, சனம் ஓவரா பண்றப்ப எல்லாத்தையுமே அவர் ஒப்பீனியனை திருப்பி திருத்தி திணிச்சு திணிச்சு பேசுறா ஓவரா பேசுற அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் வந்து சனம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாலாவை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா நான் அவன்கிட்ட கேள்வி கேட்டேன் 5 எது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு பாயிண்ட் சின்னதாக கேட்டேன், ஆனால் கடைசியில் நீ 4 கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட திருப்பிவிட்டான். அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டு அவனுக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கேன், அது பதில் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கேன், அதை வேறு ஒரு மாதிரி திருப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தையாக விட்டுருவோம். இதுதான் பாலோட டெக்னிக், நீ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 60 ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் உட்காந்து ரம்யா பாண்டியன் புலம்பிட்டு இருந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறமே பெட்ரூமில் ஜித்தன் ரமேஷ் அனிதா சம்பத் பாலாலாம் உட்காந்து அந்த காலர் டாஸ்க் இருக்கு இல்லையா, யார்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க கஸ்டமர் கேரில் போனவாரு இருந்தாங்க இல்லையா, ஸோ ஆப்போசிட் கேங் இந்த வாரம் கஸ்டமர் கேர், ஸோ யாரோட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதில் பாலா அனிதா சம்பத் ஒரு செல்லமாக கலாய்ச்சுட்ருக்காரு. அதை வழக்கம் போல் அனிதா சம்பத் சீரியஸாக எடுத்துக்கிட்டு, விடுங்க பாலா நான் உங்ககிட்ட சீரியஸாகவே பேசல, உங்கள்கிட்ட சீரியஸாக பேசக்கூடாது சொல்லிடுங்க, நான் பேசல, நான் உங்ககிட்ட மட்டும் தான் காமெடியாக பேசிகிட்டு இருக்கேன். காமெடியா அப்படி இது வரலையே அப்படிங்கிற மாதிரி பாலோட ரியாக்ஷன் இருந்தது. தென் ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த காலர் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ச்சனா சோமரியா அன்னிஷா இவங்க 4 பேரும் உட்காந்து சண்டை போட்டுருந்தாங்க. அது என்ன சண்டை ஏது சண்டைன்னா, வீட்டுக்குள்ளே அத்தனை பிரச்சனை இருக்குது. ஒரு குட் நைட் சொல்லியா அர்ச்சனா நிஷா தூங்க போகிறதுக்கு முன்னாடி சோமுக்கு இதே ஒரு பிரச்சனையாக வந்து நிஷா வந்து உனக்கு ஈகோ சரியில்லை, உனக்கு ஈகோ வந்துருச்சு சோமு, நீ அதனால தான் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சோம் மேலே கூச்சிக்கிட்டு உடனே வந்து சோம் அர்ச்சனா கிட்ட பேச போனால் அர்ச்சனா இப்போ பேசாமல் மூஞ்சை திருப்பிக்கிட்டு அது ஒரு மாதிரி காண்டாக இருந்துச்சு. ஆனால் முடிஞ்சு இது எதுக்கு வந்தது ஏது வந்துட்டு டாஸ்க்கு பட்டுக்கடா எகடா இப்படி டார்ச்சர் பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கும். தென் அந்த ஒரு சின்ன ஃபைட்டுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வழிதான் இருக்குது, தும் அப்படிங்கிற மாதிரி ஆரி சனம் அண்ட் அனிதா சம்பத் மூணு பேருமே வந்து தூங்கிட்டாங்க. எங்கன்னா அந்த சோஃபா இருக்கும் இல்லையா லிவிங் ஏரியாவில், அந்த சோஃபாவில் உட்காந்து தூங்கிட்டாங்க. உடனே வெளியே வைஸ் கேப்டன் ஆகிய நிச்சா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, டே உள்ளே மூணு பேர் தாண்டா இருக்காங்க, தூங்கினாலும் தூங்கிட போகிறாங்கடா வாங்கடா யாரா போய் பார்ப்போண்டா அப்படின்னு சொல்கிற கேப்பில் அப்படின்னு சொல்கிற நாய் குலைச்சி அவங்கள காட்டி கொடுத்துருச்சு. உடனே இந்த வார காவல்காரனான ஜித்தன் ரமேஷ் அதை போய் தட்டி கேட்டார், நீங்கள் எப்படிங்க தூங்கலாம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அனிதா சம்பத்தை நீ தானே தூங்கின அப்படின்னு ஜித்தன் ரமேஷ் சொல்ல, நோ நோ பிக் பாஸ் இது அன்ஃபேராக பண்ணுறாரு, பிக் பாஸ் வந்து ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாரு, நான் கண்ணை மூடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மேலேயே குற்றச்சட்டம் போடுறாங்க அனிதா சம்பத். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தினத்துக்கு அப்புறமா பாலா ஆரி காலுக்கு அப்புறம் பாலா அச்சு வந்து பெட்ரூமில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவன் வந்து டல்லாக இருக்கான், இவன்ட்டு அந்த எனர்ஜி இல்லை, அதனால தான் வந்து ஆரிக்கிட்ட அதனால் பேச முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டான் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி பாலாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த டயர்டுக்கு போகிறதுக்கு உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தார் பாலா. ஏய் நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டா, நீ பேச விட்டுருக்கணும்டா, நீ பேச விட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கு, நீ யாருக்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் அவர் என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நிஷா நடிச்சனா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி விட்டு விட்டு நோ சிஸ் நோ சுச்சு நோட செல்ல அம்மு கூட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பாலாக்கு ஒரு பெரிய ஹக்காக கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் அதே பெட்ரூமில் வேற ஒரு சீக்வன்ஸ், யாஹா சிங்கிள்ஸே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா பின்றாப்பா அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோட் பண்ணுறது எப்படி, அதில் என்னென்ன முறைகள் இருக்குது, அதில் எத்தனை வகைப்படும், அது என்றால் என்ன, ஃப்ளோட்டை எப்படி பண்ணுவது, ஏது பண்ணுவது, இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி புட்டு புட்டு வச்சார் ஃப்ளோட்டிங்கை பார்த்து. அதாவது பாலா வந்து புட்டு புட்டு வச்சுட்டு இருந்தார், அது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பல பேத்துக்கு, ஆனால் பார்த்துக்கிங்க போயிட்டு நீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது அதுக்கப்புறமா முட்டை அடித்து விளாட்ற டாஸ்க் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாஸ்க்கு அப்புறமா பெட்ரூமில் ரம்யா பாண்டியன் பாலா பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து ஐயோ போச்சு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதப்போ நாரோ ஐயோ முட்டை ஸ்மெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாண்டியன் ஃபீல் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் இந்த வாரம் ரம்யா பாண்டியன் தான் வந்து பாத்ரூம் க்ளீனிங் இல்லையா, அது ஒரே ஒரு ஆள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படி தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த முட்டை டாஸ்க் முட்டை உடச்சப்போ வந்து ரம்யா பாண்டி வந்து பாலாவோட டிஷர்ட்டை தடவிட்டு போயிட்டாங்க போல. உடனே வந்து ஏ என் டிஷர்ட்டை நீ தான் தொடச்சி தர இல்லைன்னு வச்சுக்கே உனக்கு முட்டை தான் முட்டையிலே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாலா வந்து ரம்யா பாண்டி விளையாண்டு இருந்தார். ஓகே ஓகே நான் துவச்சி தரேன் வீங்க வீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாண்டியன் பாலாவோட டிஷர்ட்டை துவச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆஜித் ஐ துவச்சி தரீங்களா இதான் எடுக்கிற பாருங்க துணியன்னு துணியெல்லாம் எடுத்துட்டு இருந்தார். அப்போ பாலா கலைச்சு விட்டாரு, ஏண்டா ஜட்டையெல்லாம் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பாலா வந்து கலாச்சிருந்தார். அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது செக்ஷனு. தென் அதுக்கப்புறம் சிவானிக்கும் சனமுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அந்த முட்டா டாஸ்கில், அதை பற்றி ரம்யா பாண்டியன்ட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க சிவானி. தென் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் ரியோ கேபி சந்திர பேசியிருந்தாங்க, செம்மா கலாய் கழிச்சுட்டாங்க வறுத்து எடுத்துட்டாங்க கேபியை. அதாவது வேக்கால் உனக்கு
எக்கமே இல்லை, இதெல்லாம் நீ வேஸ்ட்டு, நீ என்ன கிழிச்சு அந்த டாஸ்கில் முட்டையில் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க கேபியா ரியோவும் ஜித்தன் ரமேஷும். தென் அதுக்கப்புறம் டைனிங் ஏரியாவில் நிஷாவை கலாச்சிட்டு இருந்தாங்க அதே முட்டை டாஸ்க்கை வச்சு அர்ச்சனா ரியோ சோம்லாம், அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் லான் சோஃபாவில் உட்காந்து சனம் ஆரி அந்த டாப்புல் கார்டு இருக்கு இல்லையா அதை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சைடில் ரம்யா பாண்டியன் கொட்டாயி விட்டாங்க, இது எதுக்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும் லிங்க் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ எப்படி இருந்துருக்கு யோசிச்சு பார்த்துங்க, ஆரி பேசவே இல்லை, ஃபுல்லாக சனம் தான். ஏமா சனம், நீ போகிற போக்க பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணலாம் இதை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அன்சேன் இத்தோட முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு இந்த ப்ரோமோ பார்த்தாலே தெரியுது. ரியோவுக்கு கால் பண்ணியிருக்காங்க அனிதா சம்பத், ஏற்கனவே ரியோ வந்து ஷார்ட் டெம்பரே இதில் வந்து இந்த பிரச்சனைலாம் போட்டால் என்ன ஆகும் போது ஏதாக போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி அன்சீனில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரிக் த பெல் ஐகான்.